அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மெசேஜில் நைன்த்து சயின்ஸில் முதல் லெசன் அளவீட்டியில் நியூ புக்கில் ஃபுல் புக்கில் இருந்து முதல் லெசன் பார்ட் டூ பார்க்கலாம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துருங்க டிஜிட்டல் வெர்னியர் அளவி இதுக்கு முன்னாடி வெர்ன அளவை பற்றி பார்த்துருக்கோம் டிஜிட்டல் வெர்னியர் அளவி சரிங்களா இதனால் பயன்படுத்தப்படும் கருவியின் மீச்சிற்றளவு சுழிப்பிழை திருத்தம் போன்றவற்றை கணக்கிட வேண்டிய தேவையில்லை அதாவது இதனால் பயன்படுத்தப்படும் கருவியின் மீச்சிற்றளவு சுழிப்பிழை திருத்தம் இதெல்லாம் வந்து கணக்கிட தேவையில்லை திருகு அளவி திருகு அளவி ஒரு மில்லி மீட்டரில் நூறில் ஒரு பங்கு பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் அளவிற்கு துல்லியமாக அலடும் கருவி இதே வெள்ளி வெறும் அளவுனால் பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் சரிங்களா பார்த்துக்கோங்க இது வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லிமீட்டர் அது பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர் இக்கருவியை கொண்டு மெல்லிய கம்பியின் விட்டம் மெல்லிய தகட்டின் தடிமன் அளவிட முடியும் இது எதுக்கு மெல்லிய கம்பி மெல்லிய உலோகத்தகடு ஸோ இது கேட்பாங்க கூற்றுக்கானலையும் கேட்பாங்க யூஸ் பண்ணிக்கோங்க திருகு அளவியை பயன்படுத்தல் இதில் வந்து புறியீடு தூரம் ஒரு முழு சுற்றுக்கு திருகின் முனை நகரும் தொலைவு புகழ் தூரம் ஒரு முழு சுற்றுக்கு திருகின் முனை நகரும் தொலைவு பொறியிடை தூரம்னு சொல்லுவாங்க திருகளவியில் இதன் அளவு ஒரு மில்லி மீட்டராக இருக்குது புரியிடை தூரம் புரிக்கோளில் திருகு நகர்ந்த தொலைவு தலைக்கோள் சுற்றிய சுற்றுகளின் எண்ணிக்கை சரிங்களா அடுத்து வந்து திருகளவியின் அளவின் எல்சி எவ்வளோ அப்படின்னா புறியீடை தூரம் பை எண்ணிக்கை புரியுடை தூரம் பை தலைக்கோள் பிரிவுகளின் எண்ணிக்கை ஒரு மில்லி மீட்டர் ப ஹண்ட்ரட் போட்டால் பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் திருகளைவின் சுழிப்பிழை சரிங்களா இதுலேயும் நேர் சுழிப்பிழை எது சுழிப்பிழ சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அந்த அளவுக்குலாம் டீப்பாக போக தேவையில்ல புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியல நிறை அளவிடுதல் அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வாழ் வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையையே பயன்படுத்துகிறோம் வணிக முறையிலும் பொருட்கள் நிறை என்ற அடிப்படையில் அளவீடுகள் நிறைய நெசை அழகு கிலோகிராம் சரிங்களா நிறைய நெசை அழகு கிலோகிராம் ஒரு முட்டை ஓடானது அந்த முட்டையின் இடையில் பன்னிரெண்டு சதவீதம் கேட்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் லேபர்ஸ்னில் ஒரு முட்டை ஓடானது அந்த முட்டையோட இடையில் பன்னெண்டு சதவீதம் இருக்கும் ஒரு திமிங்கலத்தின் எடை முப்பது யானைகள் எடைக்கு சமம் ஒரு திமிங்கலம் எவ்வளோ இருக்குன்னா முப்பது யானையோட வெயிட் இருக்குமா அந்த நீளம் மூன்று பேருந்துகள் எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னா மூணு பஸ்ஸை ஒட்டி வச்சா எம்மா நீட்ருக்குமா அவ்வளோ நீட்ருக்கும் சரிங்களா பொது தராசு பார்த்து கொடுத்தோம் ஸ்டாண்டிங் மாஸ் படி நிறைகளோடு இயற்பியல் தராசு ஆய்வகங்களில் பயன்படுத்துகிறோம் எங்கே பயன்படுத்துகிறோம் இயற்பியல் தராசு ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறோம் இதுவும் சாதாரண தராசு மாதிரி தான் ஆனால் இதில் வந்து அதிக துல்லித்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா எத்து எண்ணியல் தராசு எண்ணியல் தராசின் மீச்சல் அளவு பத்து மில்லிகிராம் வரைக்கும் பார்க்கலாம் ஆனால் நம்ம இப்போ ஒரு கிராம் கூட பார்க்க முடியும் சொல்கிறேன் தற்காலத்தில் பொருளின் நிறையை கணக்கிட மிக துல்லிய தன்மையுடன் கூடிய எண்ணியல் தராசை தான் பயன்படுத்துகிறோம் பொருளின் நிறையை மில்லிகிராம் அளவிற்கு மிக துல்லியமாக அளவிடார்கள் கரியின் மீச்சிற்றளவு பத்து மில்லிகிராம் அளர்க்க இருக்கிறது சரிங்களா சுருள் வில் தராசு சுருள் வில் தராசு பொருளின் எடையை கணக்கிட பயன்படுகிறது இங்கருவி உலோ உள் உலோக உள்ளீடற்ற சட்டத்தினுள் எஃகு சுருள்வில்லை பொருத்தி அமைக்கப்பட்ட அமைப்பாகும் சரிங்களா சுருள் வில்லில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியிலிருந்து சுருளில் விரிவடையும் தொலைவிற்கு நேர்த்தகவில் அமையும் சுருள் வில்லில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியிலிருந்து சுருள் விரிவடையும் தொலைவிற்கு நேர்த்தகவில் அமையும் ஹூக்ஸ் விதிப்படி இயங்கிறது சுருள்வில் தராசு கேட்பாங்க எந்த விதிப்படி இயங்கிறது ஹூக்கு சுருட்டி கீச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம் ஹூக்கு போட்டு பத்திரமா பார்த்து கோப்பை வச்சுக்கணும்னு நம்ம வச்சுக்கோங்க நிறைக்கும் எடைக்கும் உள்ள வேறுபாடு நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு எடை என்பது ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை சமன் செய்வதற்கு அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படும் விசை ஃபார் எக்ஸாம்பிள் மேஜாக இருக்குன்னா மேலேருந்து புவிப்பிசு ஒரு வெயிட்டு கொடுத்து உட்கார வச்சுருக்கோம் அதுவே நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க மேஜை மேலே பேனா இருக்குதுன்னா பேனா வந்து நிறை மேஜை வந்து எடை நான் வச்சுக்கோங்க மேக்ஸ் போட்டு பாருங்கள் லேப் ஸ்டுடெண்டுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பூமியில் ஒரு மனிதனின் நிறை ஐம்பது கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு நைன் பாயிண்ட் எயிட்டால் பெருக்கிட்டு நியூட்டன் போட்டு சொல்லணும் நைன் பாயிண்ட் எயிட் ஒம்பது புள்ளி எட்டில் பெருக்கிட்டு பக்கத்தில் நியூட்டன் போட்டு சொல்லணும் அதான் விடை நிலவில் ஈர்ப்பு விசையானது புவி ஈர்ப்பு விசையில் ஒன்றுபே ஆறு மடங்காக இருக்கும் நம்ம நிலாவில் ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும் புவிர் பிசையில் ஒன்று போய் ஆறு மடங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனவே நிலவில் ஒரு பொருளின் எடை புவியில் உள்ள எடையை விட குறைவாக தான் இருக்கும் நிலவில் புவியிர்பு முடுக்கம் ஒன்று புள்ளி ஆறு மூணு மீட்டர் மீட்டர் பை வினாடி க்யூபு பார்த்துக்கோங்க சரிங்களா இது கேட்பாங்க ஒருத்தருடைய வெயிட் எழுது கிலோ மனுஷனுடைய எடை பூமியில் வந்து அப்போ அவ்வளோ அதை நைன் பாயிண்ட் எயிட்டில் பெருக்கணும் அறுநூற்றி எண்பத்தாறு நியூட்டன் ஆகும் நிலாவில் நூற்றி பதினாலு நியூட்டன் தான் சொல்கிறாங்க நிலாவில் அவரது எடை எழுபது கிலோகிராம் மட்டும் கிலோகிராமாகவே உள்ளது சரிங்களா நிறை எடை வேறுபாடு இதில் டிஎன்பிசி கொஷின் லேபர் கொஷின்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா நிறை என்பது அடிப்படை அளவு எடை என்பது வழி அளவு இது அடிப்படை இது வழி அளவு எண்மதிப்பு மட்டும் கொண்ட அளவு இது ஸ்கேலார் அளவு எண்மதிப்பும் திசை பண்பும் இருக்கும் வெக்டார் அளவு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு பருப்பொருளின் மீது செயல்படும் புயிர் பிசையின் அளவு இடத்திற்கிடம் மாறாது மாறும் இயற்பியல் தராசினால் அளவீடு செய்யப்படுகிறது சுருவியல் தராசு கொண்ட அளவீடு செய்யப்படுகிறது அழகு கிலோகிராம் அழகு நியூட்டன் அளவீடுகளில் துல்லியம் இயற்பியல் அளவுகளை அளவிடும் பொழுது துல்லியம் என்பது அவசியமாகும் அளவிடும் போது துல்லியம் என்பது அவசியமாகும் பார்த்துக்கோங்க சரிங்களா நினைவில் கொள்க சரிங்களா வேறு எந்த அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் சொல்கிறோம் வேறு எந்த அளவு அளவினாலும் அருட முடியாத அளவில் அடிப்படை அளவுகள்னு சொல்கிறோம் நீளம் நிறை காலம் வெப்பநிலை சரிங்களா வேறு அளவுகளினால் அருடக்கூடிய வழி அளவுகள் வழி அளவுகள்னு சொல்கிறோம் பரப்பளவு கன அளவு அடர்த்தி சரிங்களா அழகு என்பது தெரியாத அளவுகளுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் ஒளிச்சரிவு மற்றும் பொல்லின் அளவு எஸ்ஸை முறையில் ஆன அடிப்படை அளவுகள் ஏழு ஆகும் ஸோ எஸ்ஸை முறையின் அடிப்படை அளவுகள் ஏழுன்னு சொல்கிறாங்க என்னன்னா நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் ஒளிச்சரிவு மற்றும் பொல்லின் அளவு சரிங்களா சிறிய பரிமாணங்களின் நீளம் அல்லது தடிமனை கண்டறிய வெறர் அளவி மற்றும் திருகு போன்ற கருவிகள் பயன்பட சிறிய பரிமாணங்களின் நீளம் அல்லது தடிமனை கண்டறிய வெர்நீர் அளவி மற்றும் திருகளவி கருவிகள் பயன்படுவரும் ஒரு அழகு அப்படின்னா ஒன் ஏகிக் கொள்ள ஒன்று புள்ளி நாலு ஒம்போது ஆறு ரெண்டு பத்தெண்டுக்கு பதினோரு மீட்டர் இது மூணையுமே நான் ஏற்கனவே படிச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா ஒளியாண்டு என்பதே ஒம்போது புள்ளி நாலு ஆறு எட்டு பத்து பதினஞ்சு மீட்ரு ஆம்ஸ்ட்ராங் பத்து ரெண்டுக்கு மைனஸ் பத்து ஆம்ஸ்னால கையில் அதான் பார்த்துக்கோங்க இயற்பல் தராசின் துல்லியத்தன்மை ஒரு மில்லிகிராம் பொது தராசனை கொண்டு துல்லியமாக அழகுறை நிறை அஞ்சு மில்லிகிராம் திருக்கு அளவின் மீச்சிற அளவு பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் வெறுநீர் அளவுக்கு பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டரு இது மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க பருமனின் எஸ்ஸை அளகு கனமீட்டர் அல்லது மீட்டருக்கு பொதுவாக பருமனை லிட்டர் என்ற அளவுலாம் குறிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசன் ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி டாப் ஃபிஃப்டி இருக்கிற கோச்சிங் குரூப் அன் அகாடமி கூட நம்ம டைய ப்ரோக்ராம் வச்சிருக்கும் அது டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ லேபஸ் ரயில்வே எக்ஸாம் குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக படிக்கணும் ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் பார்க்கணும்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கு அண்ணன் அகாடமி லிங்க்கு போய் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ரெடிஸ்டர் பண்ணுங்கள் லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சர்ச்சில் டிஎன்பிசி கொடுக்குறீங்க உள்ள போகிறீங்க அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறீங்க ப்ளஸ் இருக்கும் ஃப்ரீ லைவ் கோர்ஸ் இருக்கும் ஃப்ரீ க்ளாஸஸ் க்ளிக் பண்ணுறீங்க என்னென்ன வீடியோலாம் எல்லாம் எல்லாமே வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம் எப்போ அப்படின்னா ரெஃபரல் கோடு கண்டிப்பாக கேட்பாங்க ரெஃபரல் கோட் வந்து காமராஜர் கேஏஎம்ஏ ஆர்ஏஜேஏர் காமராஜர் சரிங்களா இந்த ரெஃபர் கோடை யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் குரூப் ஒன் மெயின்ஸ் ஃப்ரீ குரூப் டூ மெயின்ஸ் ஃப்ரீ லேபர் ஸ்டாண்ட் ரயில்வே எக்ஸாம் எல்லாமே ஃப்ரீ அது ஓகே சார் ஃப்ரீ எல்லாம் படித்து முடிச்சிட்டேன் எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு ஆசை ஏன் அப்படின்னா நம்ம அகாடமி அன் அகாடமி சூப்பராக டீச் பண்ணுறாங்க இந்தியாவோட நம்மளோட அகாடமி இருந்தால் ப்ளஸில் கொஞ்சம் படித்தோன்னு நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னா ஸோ ப்ளஸ் போய்ட்டு ஃபீஸ் கட்டி படிக்கலாம் இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அரசு ஊழியராகணும் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னா மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் கூட ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது பிடிக்க முடியாதா என்ன இல்லை ஸ்கூல் பஸ்ஸில் ஐந்நூறுவா கட்டி படிக்கிறாங்க ஸோ அதனால் சொல்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டாவாக என்னோடய ஃப்ரீயாக எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுங்க பேஜ் கோர்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க விதை குரூப் ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காம்ப்ரிஹென்சிவ் ஃபிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் மார்ச் பதினஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா ராஜா களியம்புதன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டி குபேந்திரன் ஜியாகிரபி ஞானவேல் ஹேபிடூர் திவ்யா ஜனனிஸ் சயின்ஸ் யுகஸ்எல்வி பார்டீன் கனடாவேஸ் கௌதம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மரியா ஜேக்கப் ஹிஸ்ட்ரி அண்ட் என்வன்மெண்ட் மணிகண்டன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உமர் இந்தியன் எக்கனாமி சரிங்களா டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருக்காங்க ஃபிப்ரவரி சிக்ஸ்லேருந்து இருந்து இருபத்தஞ்சி டெஸ்ட்டு கொஸின் பேப்பர் இங்கிலீஷ்லேயே இருக்கும் தமிழ்லேயே இருக்கும் சரிங்களா சனிக்கிழமை ரெண்டு மணிக்கு டெஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனாலசிஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கும் சரிங்களா லைவ் லைவ் லைவ்லேருந்து போய்ட்டு அதேமாரி இப்போ வீடியோ ஃப்ரீயாக பார்க்குறவங்க நீங்கள் லைவ்லையே டவுட் கேட்க முடியும் சரிங்களா ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்போ ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என்றைக்கு அப்படின்னா மார்ச் பதினாலு மற்றும் இருபத்தெட்டு மார்ச் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ப்ளஸில் இருக்க ஃபியூச்சர்ஸ் சார் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிச்சிங்கன்னா என்ன சார் ஃப்யூச்சர்னா லேர்ன் ஃப்ரம் யூர் ஃபேவரட் எஜுகேட்டர்ஸ் complete exam preparation, regular doubt clearing அண்ட் செஷன்ஸ் வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் ஃப்ரீ test series, எக்ஸ் எக்ஸ் எக்ஸாஸ்டிவ் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் சரிங்களா இதில் ஃப்ரீ இது ப்ளஸ் ஃப்ரீயில் வந்து limited சிலபஸ் லிமிட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ் டவுட் clearing செஷன் பை டாப் எடுக்கேட்டர்ஸ் இந்த ஃப்ரீயை எவ்வளோக்கு எவ்வளோ யூட்லைஸ் பண்ண முடியுமோ யூட்லைஸ் பண்ணுறீங்க அப்போ தான் இதுக்கப்புறம் இது காசு காசு இருக்குது எங்கள் பிரச்சனை இல்லைன்னா கட்டி படிங்க ரஃபல் கோடு மட்டும் காமராஜர் யூஸ் பண்ணுங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் செவன் தௌசண்ட் ஃபீஸ் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் இதுவாகும் மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ணால் அவ்வளோ ஆகும் சரிங்களா கம்ப்ளீட் சிலபஸ் ப்ராக்டிஸ் ப்ளாக்டெஸ்ட் அன்லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ் ரெகுலர் டவுட் க்ளியரிங் அண்ட் செஷன் பை டாப் அடிக்டர்ஸ் இது மோர் ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா கோடு மட்டும் கேட்டாங்க அப்படின்னா காமராஜர் சரிங்களா ரஃபல் கோடு மட்டும் காமராஜர் யூஸ் பண்ணுங்க போதும் இந்தியாவோடு டாப் அடிக்கேடர்ஸ் ஃபார் டிஎம்பிஎஸ்சி இவங்க எல்லாமே டாப் அடிக்கேடர்ஸ் தான் சரிங்களா அந்த அளவுக்கு இருக்குது யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு ஒரு எம்என்சி கம்பெனி ஃப்ரீயாக சில விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டி படித்துக்கலாம் ஒரு எம்என்சி கம்பெனி ஃப்ரீயாக கொடுன்னா கண்டிப்பாக சூப்பராக பக்காவாக வேறு லெவலில் கொடுப்பாங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் கொடுப்பாங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி